பஹூர், அத்தர் பஹூர் அல்லது புகூர். இந்த அத்தர் வந்து ஒரு ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் அத்தர். எடுத்தோடனே ஃப்ரூட்டியாக அதோட ஸ்வீட் ஸ்மெல் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த ஸ்மெல், இந்த பஹூருடைய ஸ்மெல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதோட டாப் நோட்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரூட்டி, இதோட மிடில் நோட்ஸ் வந்து ஃப்ளோரல். அதுதான் காரணம், ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரூட் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் குறிப்பாக இதை ஒரு வெண்ணிலா ஃப்ராக்ரன்ஸ், வெண்ணிலா ஃப்ராக்ரண்டிக் அத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இதில் வந்து வெண்ணிலா நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இதில். பட் வெண்ணிலாவுடைய ஸ்வீட் ஸ்மெல் பார்த்தோன்னா இதில் காட்டாக இருக்காது. ஏன்னா ஆம்பர், ஆம்பர் வந்து இதில் அதே பேஸில் இருக்குது, அதோட உட்டி நோட்ஸும் இதில் இருக்குது. அப்புறம் ஒரு சில பெர்ஃப்யூம்ஸோட பஹூர் ஃப்ராக்ரன்ஸில் பார்த்தோன்னா சாண்டல் நோட்ஸும் இருக்கும் மிடிலில், அதில் வந்து ஏன்னா சாண்டல் வந்து அதில் மிடிலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்சென்ஸும் இருக்கும், டாப்பில் வந்து இன்சென்ஸ் இருக்கும், அதோட பேஸில் பார்த்தோன்னா ரெசின் இருக்கும், ரெசின் இருக்கும், உட்டியும் இருக்கும். ஆமாம், எப்படி பார்த்தாலும் ஒரே ஸ்மெல்லாக தான் இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பஹூருடைய அந்த அதை பார்த்தோன்னே தெரியும் இது பஹூர் ஸ்மெல் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளோரல், அப்படி லைட்டாக தான் இருக்கும் அந்த ஃப்ளோரலுடைய ஸ்மெல்லு. அதாவது இது ஃப்ளோரல் ஃப்ராக்ரன்ஸ் கேட்டகரியிலே வராது. ஸோ ஃப்ளோரல் ஃப்ராக்ரன்ஸ்க்கும் இதுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்காது. இது வந்து பஹூர் வந்து ஃப்ளோரலில் வராது, அரேபிக் டைப் இது. அதே மாதிரி இதில் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வர ஸ்வீட் ஸ்மெல்லுக்கும் ஸ்டார்டிங்கில் வர அந்த ஸ்வீட் ஃப்ரூட்டியோட வர ஸ்மெல்லுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது லாஸ்ட்டாக இதில் வர ஸ்வீட் வந்து அதுதான் வெண்ணிலா. இதனுடைய ஃபினிஷ் பார்த்தோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதாவது அந்த ஸ்வீட் ஸ்மெல் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஏன்னா உட்டி நோட்ஸோட கலந்து அதோட வித் ஆம்பரோட நோட்ஸும் அந்த ஸ்வீட் வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். பஹூருங்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சூட்டபுளான ஒரு ஃப்ராக்ரன்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான எந்த லிமிட் கிடையாது, ஃபார் மென் ஃபார் மென் அப்படி கிடையாது, எதுவுமே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் போத். இதனுடைய லாஸ்டிங் பார்த்தோன்னா 8 hours லாஸ்டிங் இருக்கும். பஹூருங்கிற ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தோன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்டில் கூட வருது, ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான். ரொம்ப இல்லை பட் ஒரு சில கம்பெனியில் போடுறாங்க. அதுவும் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம் கொடுக்குறவங்க கூட அது இதை பஹூர் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு செலக்டட் ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது அதனால தான். அதில் பார்த்தோன்னா அல் ரிஹாபில் கூட வருது, க்ரௌன் பர்ஃப்யூம்ஸில் வருது, அல் மஜித் பர்ஃப்யூம்ஸில் வருது, அப்புறமா சுவிஸ் அரேபியனில் கூட வருது. சுவிஸ் அரேபியனில் பார்த்தோன்னா பஹூர் அல் அராயிஸ் அப்படின்னு ஒன்று வரும். நம்மக்கிட்ட முஹல்லத் அல் அராயிஸ் இருக்குது, பஹூர் வேறு முஹல்லத் வேறு. அதேமாதிரி அஜ்மல் பர்ஃப்யூம்ஸில் கூட இருக்குது, அஜ்மலில் வந்து பஹூர் ஹாஸ் அப்படின்னு இருக்கும், KHAS பஹூர் ஹாஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் பஹூர், ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ், வெண்ணிலா ஃப்ராக்ரன்ஸ். ஓகே.